லோக்சபா தேர்தலோடு அனைத்து மாநில சட்டசபை தேர்தல் நடத்துவது என்பது கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கும் வேலை என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு மாநிலத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் அரிது பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அல்லது அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எப்படி சாத்தியமாகும்? அது மட்டுமல்ல, இப்பொழுது பல மாநிலங்கள் தேர்தலை சந்திக்க 2.5 ஆண்டு காலம் இருக்கின்றது. அந்த மாநிலங்களையும் சேர்த்து தேர்தல் வைக்க முடிவு செய்கிறார்களா? இதை சில அரசியல் கட்சிகள் வரவேற்றிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணியாக இருக்கின்ற கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆதரித்திருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒத்து வராது. ஏனென்றால் மாநிலங்களில் பல கட்டங்களில் தேர்தல் நடைபெறும். பாராளுமன்ற தேர்தலோடு அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து தேர்தல் வைப்பது என்பது சாத்தியமாகாது. அது மட்டுமல்ல, இது கூட்டாட்சி தத்துவத்தை குலைக்கின்ற வேலையாகும். பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற 5 சட்டமன்ற தேர்தலை தள்ளி வைக்கும் நோக்கத்தோடு, பாராளுமன்ற தேர்தலோடு அந்த தேர்தலை நடத்தலாம் என்ற எண்ணத்தோடு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நாடகத்தை ஆடுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது.